நீங்க என்ன உணவு? நம்ம பர்மால இருந்து வந்தோம் சார். பர்மா? ஓகே, எடுத்துருவாங்க, போய் எடுத்துருவாங்க. ம், ஃபாலோ மீ. அடடே, மியூசிக்லாம் அசத்துதே. என்ன இது? உணவு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா கொடை சூப்பராக இருக்குங்க. சாரி சுதாகர், என்ன உணவு சொல்லுங்க? இதே இதுக்கு பேர் வந்து மொஹிங்கான்னு சொல்லுவாங்க. மொஹிங்கா? ஓகே. என்னமா பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கேம்மா. ஓகே, யாரா யாரா டேஸ்ட் பண்ண விருப்பப்படுறீங்களா? வாங்க, இதோ வந்துட்டேன். சூப்பர் சாப்பாடு. அத்தோ மொய்யா இதெல்லாம் சொல்றாங்கல்ல, இது தவிர என்னென்ன ஐட்டம்லாம் இருக்கு பர்மால? என்ன கடை பேர் இது? அத்தோ, பேஜோ, மொழியா, கௌசே. இவர எங்க ஊரு பிரியாணி கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸா இருக்கு, ஆனா இங்க இருக்கிற பிரியாணி டிஃப்ரெண்ட். தக்காளி போட்டு ஒரு மாதிரி நொழுப்பி ஆக்குறாங்க. லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க பெல் ஐகானை அல்ல வச்சுக்கோங்க. அடுத்த உணவு யாரு? எங்க எந்தெந்த எந்த ஊர்ல இருந்து இருக்கீங்க? மதுரை தானே? எல்லாரும் மதுரை. ஒரு மதுரை. உங்க உணவு எடுத்துட்டு வாங்க. சொல்லுவாங்க. என்ன சார் நீங்க பக்கத்து வீட்டுல இருப்பாங்களா? அயல மீன் கருவாடு. இங்க சௌராஷ்டிரா அல்லுது. அத கேட்டுட்டு நீ எரும மாடு மாதிரி நிக்கிறியா? உன்ன கோமா தான் நீ. கோமா தான் நம்ம கேப்ப களி உருண்டை. கேப்ப களி உருண்டை இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா தான் கடல்ல எவ்வளவு வெயிட்டான வேலைனாலும் பாக்கலாம். தீயா வேலை செய்யணும் குமாரே. அப்படி இதுல பூத்தி கருவாட்டு குழம்புனா எல்லாரும் கருவாடை போட்டு செஞ்சா அது குழம்பு நினைக்கிறாங்க. ஆனா கருவாட்டு குழம்புனா பற்றையில வைக்கிற கருவாட்டுல குழம்பு செய்யணும். பற்ற கருவாடை வச்சோம்னா குழம்போட அது மிக்ஸ் ஆகி அப்போ ஒரு மனம் வரும். அப்படி கேட்டீங்கல ஒரு மனம் சொல்ல வாய் ஊறலாம். மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற. அதே மாதிரி நீங்க சாப்பிடுற மீன் இந்த குழம்புல விழும்போதுதான் இறந்துருக்கும். அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அவ்வளவு ஃப்ரெஷ். எந்த மீன் கிடைச்சா எங்களுக்கு விக்க மாட்டீங்க, நீங்களே எடுத்துக்குவீங்க? மாமியா பாறைன்னு ஒரு பாறை இருக்கு. மாமியா பாறை. ஒரு மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போனா ஒரு மருமகன் எப்படி கவனிப்பாங்க? ஓ, அந்த மாதிரி அது ஒரு விருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்க ஏரியால அது மாமியா பாறைன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, இது கன்ஃபார்மா ரொம்ப பாப்புலரைஸ் பண்ண வேண்டிய ஃபுட் நினைக்கிறேன். இல்ல மத்தவங்களுக்கு கிடைக்காம பெருமைன்னு பாக்குறேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலே கொஞ்சம் ஆச்சு மழை வீடு. என்ன மனுஷன், என்ன எக்கச்சக்கமா வருது அன்னைக்கு ஒரு புலி இன்னுமா. இது எக்கச்சக்கமான வகையில இருக்கிறதுனால முதல்ல என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். என்ன பயந்துட்டீங்களா? இது என்ன? இந்த பனை மரத்துல செய்யப்பட்ட பொருட்கள் தான் நிறைய கொண்டு வந்திருக்கும். அதுல ஒரு பொருள் பனாட்டுன்னு சொல்லக்கூடியது. இது சூப்பர் பா. தேங்க்யூ. ஆமா, என்னது அது?
பனங்கிழங்கு மாவு புட்டு மாசி சம்பல் இது தேங்காய் சம்பல் குழல் புட்டு இது மரவள்ளி கிழங்கு கஞ்சி பெருசா போய்கிட்டு இருக்கு இது முட்டை மாவுங்க சார் முட்டை மாவா மாவு புதுசா கேள்விப்பட்டிருக்கேன் மாவா ஆமா கடலையே வடிகட்டி கிடக்கு உள்ள என்னரா மூ தேடுறீங்க ஆமை குஞ்சு அவிச்சு வச்சிருக்கீங்களே பூனை குஞ்ச பொறிச்சு வச்சிருக்காங்க சும்மா ஒரு ரைமிங்க்கு சொன்னதியா இத கையில ஒண்ணு புடிச்சுங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க மூந்து பக்கத்தை சாப்பிடு ஐயோ மயக்கம் வர மாதிரி இல்ல மாப்பிள தலை சுத்தி கிருகிரன் வர மாதிரி ஏன் டாக்டரா இல்ல ரொம்ப தூரத்துல இருந்து சாப்பாடு வருது நமக்கு வேண்டாத பைய பிள்ளைங்க விஷத்தகிஷத்தை போட்டிருந்தாங்க சார் இன்னைக்கு இங்க வச்சிருக்க அவ்வளோ ஃபுட்டுமே ராமநாதபுரத்துல தொண்டின்ற ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து இன்னைக்கும் இன்னைக்கு தேதிக்கும் செஞ்சிட்டு இருக்காங்க அடிக்கடி இது குடுங்க கொஞ்சம் நல்லா டேஸ்ட் பண்றது இது இந்த மாதிரி டெய்லி மே ஷோ கோபட மாட்டீங்களா இதுதான் லாஸ்ட் ஃபுட் லவ் மந்த் சந்தோஷம் நான் விஜய் டிவி ஓனர் நினைச்சிட்டேன் ஐயா பாக்கறேன் வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ஹலோ ஹவ் ஆர் யூ அஸ்ஸலாமு அலைக்கும் அங்க ஒரு பேஸ் குடுங்க ஆனா இதெல்லாம் கொடுப்பறடா பூரா பேருக்கும் ஊட்டி விடுறது ஏய் அவங்க ஏய் நெத்திரிக்கரோட தூக்கிட்டாங்கடா ஐயா என்னங்க ஒருத்தர் பிளேட் வச்சனே உட்கார்ந்திருக்காரு கடலூர்ல இருக்க மீன் டேஸ்டே அத விடுங்க ஐயா கடலூர்ல ஆமாங்க ஐயா நம்ம சொந்த ஊர்ல சொல்லணும்ல அதான் தெரியுது அம்மா கிட்ட இருந்து சாப்பிடுற சாப்பாடு அந்த தொப்புள் கூடிய ஒரு நாலு எபிசோடு வந்து உணவு பத்தி மட்டுமே பண்றோம் கடைசி எபிசோடு இதுதான் ஐ திங்க் எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் Hey guys, this is your editor. Video producer-க்கு நினைக்கிறேன். So, பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. And comment section-ல ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல். தெரிக்க விடுங்க பார்ப்போம்.